இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே நட்சத்திர அதிபதி செவ்வாய். அப்போ அந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய நட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு. இப்போ அவிட்ட நட்சத்திரம்னு எடுத்துட்டாக்கா அது மகர ராசியிலும் வரும், கும்பராசியிலும் வரும். இங்கே 2 பாதம், அங்கே 2 பாதங்கள். அப்போ ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான். ரெண்டு வீட்டுக்கும் ஒரே ராசி அதிபதி தான், அவர் சனி பகவான். இப்போ நம்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமையில் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே. சரி, ஓகே. இப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குழந்தை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி நாம எழுத்துக்களில் ஸ்டார்டிங் லெட்டரில் பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலே கா கி கு கே இந்த 4 எழுத்துக்களில் தான் பேர் வைக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா சிகே இந்த 2 எழுத்துக்களை ஸ்டார்டிங் லெட்டராக வச்சு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கின்ற பொழுது பிற்காலத்தில் அந்த குழந்தை நல்ல பேர் புகழோடு சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்க, இப்போது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராட்சச குணம் உடையவர்கள், எதையும் அடித்து பேசக்கூடியவங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் இப்போ வார்த்தையால் அடித்து பேசக்கூடியவங்களாக இருக்கும், ஸ்டாண்ட் பையாக நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் எதுலேயும் போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள், எதிர்த்து போரிடக்கூடியவர்களாக இருப்பாங்க, பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் கூட சொல்லணுன்னாக்கா சமயத்தில் குரூர், அதை நான் சொல்கிறது நீ கேள், அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன்னா தப்போ ரைட்டோ, அவங்க செய்யக்கூடியதில் ஸ்டாண்ட் பையாக நிற்கக்கூடியவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். அவங்களுக்கான மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் சிங்கம். பெண் சிங்கம், அப்போது இந்த பெண் சிங்கத்துக்கு ஏற்ற பலவிதமான குணங்கள் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களிடத்திலே நாம் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ இவங்களுக்கான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டு. நார்மலாக வீட்டுக்குள்ளே பறந்தவர்களையும் அந்த வண்டு இவங்களுக்கான பறவையாக அமைகிறது. இவங்களுக்கான மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரம். வன்னி மரம் தான் இவங்களுக்கான ஸ்தல விருட்சமாக அமைகிறது. அதே போல் இவங்களுடைய வடிவம் எப்படின்னாக்கா உடுக்கை, அதுக்கேற்ற வடிவத்தில் தான் இவங்க இருப்பாங்க.
இவங்களுக்கு வழங்க வேண்டிய தெய்வங்கள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டவசுக்கள். இந்த அஷ்டவசுக்களை தான் இவங்க வந்து வணங்க வேண்டும். அதே போல் இவங்களுக்கான பிராயச்சித்தம் பரிகாரம் என்னென்னாக்கா, ஏதேனும் ஒரு சிவாலயம், இப்போ இவங்களுக்கான மரம் என்ன சொல்லியிருக்கோம், வன்னி மரம்னு சொல்லியிருக்கோம். இப்போ வன்னி மரம் ஸ்தலவிருஷமாக அமையக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த சிவாலயம் சென்று அங்கே பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட இடியாப்பம், ஓகே, பச்சரிசி மாவில் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், மேபி அது இடியாப்பம்னா நீங்கள் வெளியில் வந்து திருப்பி ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் பிரசாதத்தை, அதுக்காக சொல்கிறேன். ஸோ பச்சரிசி மாவால் செய்யப்படுகின்ற நைவேத்தியங்களை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வீர்களே ஆனால், அப்போ எதுக்காக உங்களுக்கு இந்த மரத்தை பற்றி சொல்கிறோம் அல்லது மிருகத்தை பற்றி சொல்கிறப்ப, பெண் சிங்கம், பெண் சிங்கத்துக்கு நீங்கள் போய் கிட்டதெல்லாம் சவரட்சணை செய்ய முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது, அப்போ தள்ளி இருந்தால் அதுக்கு ஏதாவது உணவுகள் உணவுப் பொட்டலங்கள் வாங்கி போடலாம், அது அதை மாதிரி நீங்கள் பெஸ்ட்டில் அது அட்லீஸ்ட் தரிசனம் பண்ணலாம், இல்லை அந்த பொம்மையை வாங்கி வீட்டில் வச்சு தினந்தோறும் அது பார்க்கலாம், ஒரு ஆஃபீஸில் அல்லது உங்கள் கம்பெனியில் உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் அந்த பெண் சிங்கத்தை, அது ஒரு சிங்கம் அப்படி வாங்கி வைக்கலாம். அதே போல் வன்னி மரம், இங்கே எங்கே நீங்கள் வன்னி மரத்தை பார்த்தாலும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, கீழே வந்து க்ளீன் பண்ணுறது, அல்லது நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த மரத்தை வச்சு நடுறது, இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக. ஒரு வேளை வண்டு வீட்டுக்குள்ளே வருது, அதை அடிக்காமல் நல்லபடியாக தடுத்து விடுறது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கான நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, சரி ஓகே, இப்போது இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் அவசர புத்தி உடையவர்களாக இருப்பாங்க, எதையும் பதட்டம் பதட்டமாக சீக்கிரம் சீக்கிரமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பத்து நாளில் முடிக்க வேண்டிய வேலை ஒரே நாளில் முடிச்சுடணும், செய்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் என்னதான் உங்களுக்கு திறமை இருந்தாலும் புத்திசாலித்தனம் இருந்தாலும் உங்களுடைய அவசர புத்தியினாலே ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும். ஸோ நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு சிறப்பு. இதெல்லாம் உங்களுடைய பலம் பலவீனத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுடைய வீக்னஸை சரி பண்ணிப்பீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் கூட உங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே நிலத்தின் மீது ஒரு நீங்கா பற்று இருக்கும். ஆமாம், ஏதாவது நம்ம இடம் வாங்கணும், சொந்த வீடு இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு வாங்கலாம், ஒரு பண்ணை வீடு வைக்கலாம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கலாம், விவசாயம் பண்ணலாம், அந்த மாதிரி பூமி மீது அவங்களுக்கு நீங்காத ஒரு பற்று, இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து பில்டர்ஸாக இருக்கலாம், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இன்னும் கூட நல்லா அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அதாவது ஆயில் இதெல்லாம் பூமி கெடுதல் என்னெல்லாம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி தொழிலில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள், பூமி மீது அதிகமான பற்று உடையவர்களாக இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் இவங்க வேகமாக இருந்தாலும், கோபப்பட்டாலும், அவசரப்பட்டாலும், வெளியில் போயிட்டு சிங்கமாக இருந்தாலும், வீட்டுக்கு வந்தால் இவங்க பூனைங்க, மனைவிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவங்க என்னதான் ராஜா வேணாலும் இருக்கலாம், ஆனால் வீட்டில் அந்த பெண் சிங்கத்துக்கு இவங்க கட்டுப்பட்டாகணும். மனைவிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அகங்காரம் உடையவர்களாக இருக்கும், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு எப்படி கொண்டு போய் விட்டுவிடணாக்கா, என்னால் தான் இது முடிஞ்சுது அப்படிங்கிற அந்த அகங்காரம் சமயத்தில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கவலைப்படுறது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, அதிகமாக சிந்திக்கக்கூடியது, அதிகமாக மனசு கவலைப்படக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பாசிட்டிவாக எடுக்கணும், பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய செய்திகளை பரப்பக்கூடியவர்களாகவும், அதே போல் எடுத்த காரியத்தில் ஸ்திரமாக நின்று ஒரே முடிவாக நின்று பின்வாங்காமல் செய்து காட்டக்கூடியவர்களாகவும், உயர்ந்த கம்பீரமான தோற்றத்தை உடையவர்களாகவும்,
நீதி, நேர்மை, உண்மை மற்றும் நம்மளுடைய குலப்பழக்கம், நம்ம இந்து தர்மத்தில் உங்களுக்கான குடும்ப பழக்கம், உங்களுடைய குல பாரம்பரியம், இதிகாசங்கள், புராணம், சாஸ்திரம், வேதம், மந்திரம், இதெல்லாம் கட்டி காப்பாற்றணும், விட்டுடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள், இந்த நம்முடைய இந்து தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள்.